டாக்ஸிக் மதன் 18+ என்கிற யூடியூப் சேனலை முடக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மதன் என்ற ஒரு யூடியூபர் தடை செய்யப்பட்ட பப்ஜி என்ற இந்த ஆன்லைன் விளையாட்டை விபிஎன் சர்வர் மூலமாக சட்டவிரோதமாக இதை விளையாடி வருவதும், அதே போல இதில் பல சிறுவர் சிறுமியர்கள் இளம் பெண்களை அந்த விளையாட்டில் ஈடுபடுத்தி ஆபாச பேச்சு பேசுவதன் மூலமாக இது இந்த விவகாரம் வெளியில் வந்திருக்கிறது. அதுல பல சிறுமிகளுக்கும் இளம்பெண்களுக்கும் கூட அவர் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வீடியோ கால் செய்வதும் அவர்களிடம் வந்து பாலியல் தொல்லை ஈடுபடுவதுமாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில பல்வேறு இடங்கள்ல இந்த நபர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல சென்னை காவல்துறையில குறிப்பாக புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் பிரிவுல இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது போலீசார் தீவிரமாக விசாரணையில் இறங்கி இருக்கிறார். இந்த நபர் எங்கிருக்கிறார் என்பது குறித்த விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விபிஎன் என சொல்லக்கூடிய இந்த சர்வர் மூலமாக அவர் தொடர்ந்து இந்த விளையாட்டை பயன்படுத்தி வருவதாக, அதன் மூலமாக அவர் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் இயங்கி வருவதனால இவருடைய இருப்பிடத்தை கண்டுபிடிப்பது சிரமமாக இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மட்டுமல்லாமல் இவரை கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த விளையாட்டில் ஆபாச பேச்சுக்களை அவர் வந்து பேசி வருவது, தடை செய்யப்பட்ட ஒரு ஆன்லைன் விளையாட்டிற்கு வந்து 18 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களை சிறுவர் சிறுமியர்களை வந்து ஈடுபடுத்தி வருவது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், அந்த நபருக்கு எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது குறித்த தேடுதல் பணியும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில இவருடைய ஆபாச பேச்சு தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் இந்த யூடியூப்ல வந்து அதிக அளவுல 2 சேனல்கள் யூடியூப் சேனல்ல வைத்திருக்கிறார் அந்த நபர். அதுல தொடர்ந்து இது போன்ற ஆபாச பேச்சுக்களை வந்து அவர் அதுல வெளியிட்டு வருகிறார். எனவே இந்த முழுமையாக அதில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோக்களையும் முடக்குவதற்கான நடவடிக்கையிலே காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக யூடியூப் நிறுவனத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் வந்து சென்னை காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இவருடைய இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள அந்த முகவரியையும் முடக்குவதற்கான நடவடிக்கையில அதற்கான ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சைபர் கிரைம் பிரிவில் இதற்காக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த நபர் எங்கிருக்கிறார் என்பது குறித்த விசாரணையில் தீவிரமாக இறங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது.